நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு, பசி டயத்தில் சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும், அதான் பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தேன். பரவாயில்ல சார், அப்பப்ப நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார், நமக்கு எந்த ஊர் சார்? மாத்தூர். அட, நம்ம ஊர் தான் சார். ஏதாவது உதவி வேணா கேளுங்க. என் பேர் வீரபத்ரன். இப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து வரேன் சார். கண்டிப்பா சார், டவுட்டே வேணாம், பக்கா நீட் அண்ட் கிளீனா இருக்கும், ஹைலி ஹைஜீனிக். நான் வீட்டுக்கு போய் பேசுறேன், ஓகேவா? என்ன சார் வேணும்? ஒண்ணும் இல்ல, இந்த பான்பரா கட்சியை பல பேர் போற ரோட்ல துப்புறீங்களே, யாராவது மிதிச்சா இன்ஃபெக்ஷன் ஆவாதா, வியாதி கீதி வராதா? இதுல வேற பெரிய ஹைஜீனிக்னு சொன்னீங்க, சிங்கப்பூர்ல இருந்து வரேன்னு சொன்னீங்க. சிங்கப்பூர்ல துப்பிருந்தா எவ்வளவு ஃபைன் போட்டிருப்பான் தெரியுமா? அது சிங்கப்பூர், இது இந்தியா. ஓ, இந்தியானா அவ்வளவு கேவலமா போச்சு உனக்கு. போயா, சும்மா பெரியவன் மாதிரி சொல்ல வந்துட்டான். ரோட்ல யாரு வச்சதுனா நீ அடிச்சிருவேன். அது இல்ல மேடம், நான் மரியாதையா கேட்டேன், அவர் மரியாதை இல்லாம பதில் சொன்னாரு, அதான் அடிச்சேன். இப்ப மரியாதையா துப்பிருக்கேன், என்ன புடுங்க போறேன். இவரான இந்த ராமசாமின்றவர் ரோட்டில் பப்ளிக் ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்காரு. அதை ஏன் அடிச்சிங்கன்னு கேட்ட இன்ஸ்பெக்டர் அம்மாவையும் சேர்த்து அடிச்சிருக்காரு. தப்பு தான் ஜட்ஜியா, ஒரு எமோஷனில் அடிச்சிட்டேன். என்ன எமோஷனில் அடிச்சிட்டீங்களா? நான் கூட இங்கே துப்புறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க சார், என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜென்டில்மேன் பான்பரா கட்சியை ரோட்ல துப்புனதும் இல்லாம சிங்கப்பூரை பெருமையாகவும் இந்தியாவை கேவலமாகவும் பேசினாரு, அதனால அடிச்சேன். சட்டம் ஒழுங்க காப்பாற்ற வேண்டிய ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா என் சட்டையிலேயே துப்புனாங்க, அதனால அடிச்சேன். ஆனா தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கற நீதி அரசர் நீங்களே இந்த கேள்வி கேட்கும் போது எனக்கு வேற வழி தெரியல, அதான் நானே அடிச்சேன். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆகிட முடியாது. யாராவது தப்பு பண்ணினா கோர்ட்டுக்கு வாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க, தண்டனை கொடுக்க நாங்க இருக்கோம். என்ன புரியுதா? இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறேன். தம்பி டேனியல் விடுங்க. என்னது தானியா? பொய்யால தானி அண்ணன் சொல்லு, உட்காரு அண்ணே. ஒரு காரியம் பண்ணணும். உதவும் கரங்கள் விலைப்பட்டியல், ஆயுதமே துணை, ஆலை அடிக்க ரூபாய் 25,000, கைவெட்ட ரூபாய் 50,000, கொலை செய்ய 1,00,000, அட்வான்ஸ் 50%, ஜிஎஸ்டி இதர வரிகள் தனி. இதில் என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். கொலையா? அட்வான்ஸ் புது நோட்டு கிடையாது. சாப்பிடுறா? நல்லா சாப்பிடு. காய் எடுத்து சாப்பிட்டு.
சாப்பிடுங்க. ஏய் என்னாச்சு, தண்ணி எடுத்து குடி. தலையை தட்டுறி. அம்மா. ஏய் என்னாச்சுன்னு பாரு. மீனா, என்னடா மீனா, என்னாச்சு? ஏய் தண்ணி குடி. ஏய் தண்ணி குடி.